हरि ओम गुरुवे शरणम् ओम सदा शिव समारंभाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपराम् श्रुति स्मृति पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ओम सहनाववतो सहनौ भुनक्तो सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांतिः हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम सो टेक्स्ट ले वंदे 20th ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் வந்து இப்போ சேர்ந்து சாண்ட் பண்ணிடுறோம் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம சேத்யம்ஷ பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் ததோத்வயம் 13th ஸ்லோகம்ல இருந்து 21வது ஸ்லோகம் 21st ஸ்லோகம் வரைக்கும் வந்து ஆத்தர் சம்சாரத்தோட காஸ பத்தி பேசுற சம்சாரத்தோட காஸ் பத்தி பேசிட்டு அதோட ரெமெடியும் வந்து நம்மளுக்கு ஆத்தர் வந்து சொல்றாரு இந்த சம்சாரம் வந்து எதனால ஏற்படுறது அப்படின்னா இக்னோரன்ஸ்னால ஏற்படுறது அப்படின்னு பாக்குறோம் அந்த இக்னோரன்ஸ் எதனால ஏற்படுறது அப்படின்னா ஆவரண சக்தினால இந்த இக்னோரன்ஸ் ஏற்படுறது இந்த அவிவேகம் இருக்குல்ல இந்த சத்திய அண்ட் நித்திய இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சத்தியம் அண்ட் மித்யாக்கு இடையில நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா அவிவேகமானது இருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு சோ கிளியர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கு சோ இந்த அவிவேகா ரெண்டு பிளேஸ்ல நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம் சோ சப்ஜெக்டிவ் லெவல்ல இந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஆப்ஜெக்டிவ் லெவல்லையும் இந்த கன்ஃபியூஷன் ஆனது இருக்கு சோ சப்ஜெக்டிவ் லெவல்ல திரிக் திரிக்னா என்னது ஆத்மா ஆத்மா சத்தியம் திருஷ்யம்னா அனாத்மா அனாத்மா மித்யா அப்ப திரிக் திருஷ்ய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியலை திரிக் திருஷ்ய அவிவேகம் இருக்குல்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் காஸ்ட் பை ஆவரண சக்தி அடுத்து வந்து ஆப்ஜெக்டிவ் லெவல்ல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு இந்த சத்தியமித்யா மிக்சர் வந்து ஆப்ஜெக்டிவ் லெவல்லையும் வந்து இருக்கு அப்போ பிரம்மன் பிரபஞ்ச அவிவேகம் வந்து ஆப்ஜெக்டிவ் லெவல்லையும் இருக்கு சோ இந்த ரெண்டுத்தோட டிஸ்டிங்ஷனும் வந்து நம்மளுக்கு தெரியலை இது வந்து செகண்ட் கன்ஃபியூஷன் காஸ்ட் பை ஆவரண சக்தி இப்ப இந்த என்டையர் கிரியேஷனே வந்து மாயாவோட மேனிபெஸ்டேஷன் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அதாவது அவ்யக்த நாம ரூபம் வந்து வ்யக்த நாம ரூபமா மேனிபெஸ்ட் ஆகிறது அதுதான் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம் சோ இத வந்து எது வந்து இந்த வ்யக்த நாம ரூபமா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா மாயாவோட விக்ஷேப சக்தி வந்து இந்த அவ்யக்த நாம ரூபத்தை வ்யக்த நாம ரூபமா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் சோ அதே விக்ஷேப சக்தி தான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரெண்டுமே வந்து விக்ஷேப சக்தினாலதான் ஏற்படுறது
இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டோ ஆர் என்னோட பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோ ஆஸ் சச் இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் அது ரெண்டும் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் கூட நம்மளுக்கு இல்லையா. இந்த வேர்ல்டு பாக்குறோம் அப்படின்னா வேர்ல்டு எப்படி இருக்கு, வேர்ல்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் நம்மளால வந்து வேர்ல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. சோ வேர்ல்டோட பிரசன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்ம பிளெஸிங் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. இப்போ வேதாந்தா கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டு இருக்கிறதுனால தானே நம்மளால கிளாஸே அட்டன் பண்ண முடியறது இல்லையா. அதே மாதிரி இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸும் வந்து பிளெஸிங் தான். ஏன்னா ஸ்ரவணம் மனநம் பண்றதுக்கு நாம எதை யூஸ் பண்றோம், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் நாம யூஸ் பண்றோம். இப்ப அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது, இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரம்மனால அதாவது பியோர் பிரம்மனால ஒரு நாளைக்கும் நான் பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. பிரம்மனால நான் பிரம்மன் அப்படின்னு திங்க் பண்ண முடியாது. ஏன்னா திங்க் பண்ணணும்னா என்ன அவசியம், மைண்ட் அவசியம். கிளைம் பண்ணணும்னா என்ன அவசியம், வாய் வந்து அவசியம். அப்போ பிரம்மன் அகம் அஸ்மி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறது. அப்போ வேர்ல்டோட பிரசன்ஸோ இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட பிரசன்ஸோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. தேர்ஃபோர் வாட் கேன் வி கன்க்ளூட், விக்ஷேப சக்தி நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அப்ப ப்ராப்ளம் எதுல இருக்குன்னா ஆவரண சக்தி தான் நம்மளுக்கு ப்ராப்ளம கிரியேட் பண்றது இல்லையா. ஏன்னா இந்த ஃபேக்ட அது வந்து மறைக்கிறது. எந்த ஃபேக்ட ஆவரண சக்தி மறைக்கிறது, நான் இந்த பாடியை யூஸ் பண்றேன், நான் பாடி இல்லை, நான் இந்த மைண்ட யூஸ் பண்றேன், நான் மைண்ட் இல்லை, நான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்றேன், நான் சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து கன்சீல் பண்ணப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப வேதாந்தம் படிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபேக்ட நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப கன்சீல்டு ஃபேக்ட் போய் ரிவீல்டு ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப நான் வந்து பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்ன காரயன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப எல்லா ஆக்ஷன்ஸும் ஜஸ்ட் என்னோட மியர் பிரசன்ஸ்ல நடக்கிறது. அப்ப சாநித்திய மாத்திரேன அப்படின்னு பார்த்தோம்ல, அப்ப நான் டூயரும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸரும் கிடையாது. நான் யாரு, அகம் சாட்சி பிரம்மன். இந்த ஃபேக்ட் வந்து கன்சீல் பண்ணப்பட்டிருக்கு சப்ஜெக்ட் லெவல்ல. இப்போ நாம இந்த வேர்ல்டுல எந்த ஆப்ஜெக்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் பியோர் ஆப்ஜெக்ட் ஆஸ் சச் நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பியோர் பிரம்மனையும் நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட் பிரம்மன் மிக்சரை தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இதுல ஏதாவது நம்மளுக்கு வந்து டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வந்து எந்த எக்ஸாம்பிளுக்கு போய் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த எக்ஸாம்பிளுக்கு போகணும், லைட் ஹேண்ட் எக்ஸாம்பிள் இமீடியட்டா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த லைட் இல்லாம கைய நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா, லைட் இல்லாம கைய நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கை இல்லாம லைட் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா, அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்னது, கையையும் லைட்டையும் சேர்த்துதான் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா இந்த கையை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், லைட்ட ஜென்ரலா நாம மிஸ் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, அப்புறம் இந்த லைட் வந்து ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருந்ததுனா தானே அதை வந்து நம்ம அட்டென்ஷன் கொடுத்து அதை நம்ம ஜென்ரலி பார்ப்போம் இல்லையா. அது ரொம்ப சகஜமா அப்படியே இருந்துட்டே இருக்கிறதுனால நம்மளால வந்து லைட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம என்ன பண்ணிடுறோம், அந்த லைட்டை நாம மிஸ் பண்ணிடுறோம். வேதாந்தத்தோட டீச்சிங்கே என்ன அப்படின்னா, இந்த கையை விட்டுட்டு
அந்த லைட்ட நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதுதான் வேதாந்தம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கற டீச்சிங். இப்போ இந்த கை இருக்கிற இடத்துல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் கூட வந்துட்டு போலாம் இல்லையா, மாறி மாறி இந்த இடத்துல வேற என்ன வேணாலும் வந்துட்டு போலாம். ஆனா லைட் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா கண்டினியூஸா அந்த இடத்துல லைட் இருந்துட்டே இருக்கும். அப்ப லைட் கையோடது இல்லை, ஏன்னா கை போச்சுனாலும் வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா அந்த ஆப்ஜெக்டையும் லைட் வந்து பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அப்ப அந்த லைட் வந்து இட் டஸ் நாட் பிலாங் டு தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு நாம இந்த எக்ஸாம்பிளை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ ஆப்ஜெக்டோட என்ன ஆயிருக்கு, லைட்டும் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு. இது வந்து இந்த ரெண்டுமே எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு டவுட் வந்ததுன்னா இந்த எக்ஸாம்பிளை நம்ம திருப்பி ஞாபகப்படுத்திட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம படிச்சிருக்கோம் எந்த ஒரு ஆப்ஜெக்டுமே வந்து ப்ராடக்ட் அப்படின்னு நாம பாத்துருக்கோம் இல்லையா. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே காஸ் இல்லாம தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது அப்படின்னு நாம பாத்துருக்கோம் இல்லையா. இப்ப ஆர்னமெண்ட் அது வந்து ஒரு ப்ராடக்ட். இப்ப ஆர்னமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருந்தாகணும், கோல்டு டெஃபினட்டா இருந்தாகணும். அப்ப எந்த இடத்துல காரியம் இருக்கோ அதே இடத்துலதான் காரணமும் இருந்து ஆகணும் இல்லையா. அப்ப இந்த ஜகத் காரணம் நம்ம அப்படின்னு பாத்துருக்கோம். எங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அங்க என்னமோ இருந்தாகணும், ஆப்ஜெக்டோட காஸ் ஆன பிரம்மனும் கண்டிப்பா அதே இடத்துல இருந்து ஆகணும் இல்லையா. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மிக்சர் ஆஃப் பிரம்மன் அண்ட் நாம ரூப. இததான் நாம வந்து பொதுவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாம ரூப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுதே கூடவே நான் வந்து பிரம்மனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஈஸ்னஸ் இருக்குல்ல அத வந்து நான் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஈஸ்னஸ் ISNESS சரியா, ஈஸ்னஸ் வந்து லைட் மாதிரி எப்படி வந்து இந்த கையில லைட் கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும் அது மாதிரி இந்த ஈஸ்னஸ் வந்து கான்ஸ்டன்டா கண்டினியூஸா எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வால பார்க்கறேன். இப்ப எல்லாருக்கும் ஆப்போசிட்லயோ சைடுலயோ பின்னாடியோ எல்லையோ இடத்துல வால் இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம அந்த வால பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா வால்னா செவர் அப்படின்னு சொன்னா இப்ப நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வால் அப்படிங்கறது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா. இப்ப வால் வந்து நாம ரூப அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ மிக்சர் அப்படின்னு பார்த்தா எதோட சேர்ந்து இப்ப நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஈஸ்னஸ் பிளஸ் வாலதான் இப்ப நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இப்ப நான் அந்த வாலை பார்த்துட்டே இருக்கும் பொழுது நான் வந்து என்ன பாக்குறேன், ஈஸ்னஸ் பிளஸ் வால் நாம ரூபாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது சப்போஸ் யாராவது என்ன பின்னாடியில இருந்து கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அந்த சவுண்ட் பிளஸ் ஈஸ்னஸ் நான் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இப்ப யாரோ என்ன கூப்பிட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும் பொழுதே எனக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு ஒரு வாசனை வருது. சோ வீட்டுல வந்து சே ஒரு வெங்காய பஜ்ஜி போட்டு இருக்கா, எனக்கு அந்த வாசனையானது வருது. அப்ப நான் வந்து அந்த வெங்காய பஜ்ஜியோடைய ஸ்மெல் பிளஸ் ஈஸ்னஸ் நான் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப யாரோ என்ன கூப்பிட்டா இல்லையா, அவ கூப்பிட்டு என்ன பண்றா, என் கையில வந்து ஒரு தட்டை அப்படியே குடுக்கறா, ஒரு பிளேட்ல அந்த பஜ்ஜி எல்லாம் போட்டு எனக்கு இப்ப குடுக்கறேன். இப்ப நான் இப்ப என்ன பண்றேன், அந்த தட்டை அப்புறம் அதுல இருக்கிற பஜ்ஜிய நான் வந்து இப்போ பார்க்கறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கறேன்னா வெங்காய பஜ்ஜி பிளஸ் ஈஸ்னஸ் நான் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், பஜ்ஜியை கையில கொடுத்தா சும்மா இருப்பேன்னா என்ன பண்ணுவேன், பஜ்ஜியை தொட்டு எடுத்து வாயில போட்டுப்பேன். அப்ப பஜ்ஜியை தொடும் போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த டச் அந்த டெக்ஸ்சர் ஆஃப் பஜ்ஜி பிளஸ் ஈஸ்னஸ் நான் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும், நான் வால் பார்க்கும் பொழுது வால் பிளஸ் ஈஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்புறம் என்ன யாரோ கூப்பிட்டா பஜ்ஜி குடுக்கறதுக்கா கூப்பிட்டா இல்லையா, அப்ப நான் வந்து திரும்பும் பொழுது அதாவது கூப்பிட்டும் பொழுது நானு அந்த சவுண்ட் பிளஸ் ஈஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என் கையில அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது தட்டு பிளஸ் பஜ்ஜி பிளஸ் ஈஸ்னஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜியோட ஸ்மெல் வந்தது. சோ ஸ்மெல் பிளஸ் ஈஸ்னஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்புறம் அது கையில தொட்டு எடுத்துக்கிறேன், அப்போ அந்த டச் பிளஸ் ஈஸ்னஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இப்போ இந்த ஈஸ்னஸ் வாலோட தான், பஜ்ஜியோட ஸ்மெல்லோட தான், இல்ல பஜ்ஜியோட டெக்ஸ்டரோட தான், இல்ல நான் பஜ்ஜிய பாக்குறேனே அந்த ஆப்ஜெக்டோட தான், எதோடது இந்த ஈஸ்னஸ். இப்ப சப்போஸ் நீங்க வந்து வாலோடது தான் ஈஸ்னஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கான்ஸ்டன்டா வால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த ஈஸ்னஸ் வந்து பஜ்ஜியோட ஸ்மெல்லோடதுன்னு சொல்லிட்டேன்னா, பஜ்ஜி ஸ்மெல் லைஃப் லாங் எப்பவுமே எனக்கு அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருக்கணும். இப்ப அதோட டேஸ்டோடதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, பஜ்ஜியோட டேஸ்ட் எனக்கு லைஃப் லாங் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கணும். அப்பனா இந்த ஈஸ்னஸ் இந்த ஆப்ஜெக்டோடது எதோடதும் கிடையாது. அப்ப இந்த ஈஸ்னஸ் பிலாங்ஸ் டு பிரம்மன் இல்லையா. இப்ப இததான் வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்க்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லயும் இந்த ஈஸ்னஸ் காம்போனன்ட் டெஃபினட்டா இருந்தே ஆகும். நீ பார்க்கற அப்படின்னா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்ப நீ என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ அதுல எல்லாத்துலயும் என்ன இருந்தாகணும், இந்த ஈஸ்னஸ் ஆனது டெஃபினட்டா இருந்து ஆகணும். அதுதான் ஆத்தர் வந்து அஸ்தி அப்படின்னு சொல்றார். அப்போ சத் அந்த ஈஸ்னஸ் வந்து எல்லாத்துலயும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்ன இருந்தாகணும் அப்படின்னா, ஈஸ்னஸ் டெஃபினட்டா இருந்தாகணும். இப்போ வாலை பார்க்கிறேன், வாலை பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கிறேன், அது வால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன யாரோ கூப்பிடுறா, கூப்பிடும் பொழுது யாரோ என்ன கூப்பிடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த சவுண்ட் வருது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பஜ்ஜியோடைய ஸ்மெல் வருது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கண்ணுக்கு முன்னாடி பஜ்ஜி இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பஜ்ஜியை எடுக்கிறேன், கையில பஜ்ஜியை வச்சுட்டு இருக்கேங்கறத தெரிஞ்சுக்கிறேன். பஜ்ஜியை தொட்டு பார்க்கும் பொழுது அந்த பஜ்ஜியோட டெக்ஸ்டர் எனக்கு தெரியறது இல்லையா. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்பொழுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது, கூடவே என்னவும் நடக்கிறது, எல்லா விஷயமும் எனக்கு நோனாவும் இருக்கு, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாறுறது இல்லையா. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மாறுறது, ஆக்ஷன்ஸ் மாறுறது, நான் பாக்குறேன், தொடறேன், சாப்பிடுறேன், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாறுறது. ஆனா இதுல எது மாறாம அப்படியே இருந்துட்டு இருக்குன்னா, அந்த நோன் ஃபேக்டர், எனக்கு தெரியறது, எனக்கு தெரியறது, எனக்கு தெரியறது, அந்த ஃபேக்டர் வந்து மாறாம கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு இல்லையா. இட் இஸ் நோன் டு மீ இருக்கு இல்லையா. அததான் ஆத்தர் பாதி அப்படின்னு சொல்றார். நாலெட்ஜ் சித். அடுத்து என்ன சொல்றார், பிரியம். இதே எக்ஸாம்பிள்லயே சப்போஸ் என்ன கூப்பிடுறது என்னோட அம்மானு வச்சுக்கோ, அதுவும் வந்து ஒரு 3:30-4 சாயங்காலமா கூப்பிடுறா அப்படின்ன உடனே அந்த குரல் இப்ப எனக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப டியர் ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஏன்னா எங்க அம்மா எனக்கு ஏதோ சாப்பிடறதுக்கு கொடுக்க போறா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுறது. உடனே எனக்கு என்ன ஆகுறது, ஆனந்தமானது எனக்கு ஏற்படுறது. இப்ப அந்த சப்தம் வந்து இப்ப எனக்கு ரொம்ப டியரா இருக்கு. சரி, சப்போஸ் அந்த பஜ்ஜி வந்து எனக்கு பிடிச்ச டிஃபன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டிஸ்லைக்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா, அது பஜ்ஜி எடுத்துன்னு வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், மூஞ்சிய சுளிப்பேன், இன்னைக்கு இதுதான் டிஃபனா அப்படின்னு பார்த்த உடனே அம்மா என்ன பண்ணுவா, சரி சரி பரவாயில்ல, நீ ஒன்னும் இந்த பஜ்ஜிய சாப்பிட வேண்டாம், உனக்கு நான் வேற ஏதாவது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த டிஸ்லைக்டு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்ப அது என்ன விட்டு போறது, அப்ப எனக்கு என்ன ஏற்படுறது, ஆனந்தமானது ஏற்படுறது. அப்ப லைக்டு ஆப்ஜெக்ட் இருந்தா எனக்கு ஹாப்பினஸ், டிஸ்லைக்டு ஆப்ஜெக்ட் என்ன விட்டு போனா அது எனக்கு ஹாப்பினஸ் இல்லையா. அப்ப டிஸ்லைக்டு ஆப்ஜெக்ட் இஸ் லைக்டு வென் இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் மீ, அப்ப எனக்கு ஆனந்தமானது அந்த இடத்துல ஏற்படுறது. அப்போ லைக்கிங் அப்படிங்கறது எதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஆனந்தத்தோட அது அசோசியேட் ஆகிருக்கு. இப்ப இங்க ஆத்தர் வந்து லைக்டு ஆப்ஜெக்ட பத்தி மட்டும்தான் நம்மளுக்கு அவர் பேசுறாரு, டிஸ்லைக்டு ஆப்ஜெக்ட வந்து அவர் இங்க சொல்லல. இப்ப எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன்னா,
ஆக்சுவலி என்ன அர்த்தம் ஆகுறது அது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட பிரசன்ஸ் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லையா. எத்த எத்த பிரியத்துவம் தத்ர தத்ர ஆனந்த ஹேதுத்வம். இந்த உலகத்துல வந்து சப்போஸ் நாம எதையாவது லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து அதை லவ் பண்றோம் இல்லையா. அந்த ஹாப்பினஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பாடியோடதா, இல்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மைண்டோடதா, இல்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற சென்ஸ் ஆர்கன்ஸோடதா, எதோடது அந்த ஹாப்பினஸ் அப்படின்னா, அந்த ஹாப்பினஸ் பிரம்மனோடது. எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது கான்சியஸ்னஸோ, அதுதான் ஆனந்த ஸ்வரூபமும் கூட. எது லிமிட்லெஸ்ஸோ அது ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா. அது மட்டுமே சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்க முடியும். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுறது அப்படின்னா, இப்ப இந்த சத்து சித்து வந்து எப்படி கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆனந்தமும் கண்டினியூஸா இருந்துட்டே தானே இருக்கணும். எங்கெல்லாம் சத்து சித்து இருக்கோ அங்கெல்லாம் ஆனந்தமும் வந்து டெபினட்டா இருந்தே ஆகணும் இல்லையா. அப்ப ஆல் த டைம் ஆனந்தாவும் இருந்துட்டேதான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு என்ன ஆயிடுறது, அந்த ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மீடியம் இருக்குல்ல, அது வந்து அவைலபிளா இல்லாத காரணத்தினால எப்பவுமே அவைலபிளா இருக்கிற ஆனந்தத்தை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் போறது. இப்போ சத்து சித்து இருக்கு. சித்து வந்து எந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும், அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பதான் சித்து வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும், கான்சியஸ்னஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப ஆனந்தம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து காமா இருக்கணும் இல்லையா. அப்ப அது வந்து பிளாக்ஸ் எல்லாம், மென்டல் பிளாக் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா ஆனந்தம்னால ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆக முடியாது. பட் அந்த ஆனந்தம் கான்ஸ்டன்டா கண்டினியூஸா எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. மைண்ட் காமா இல்லாததுனால இந்த ஆல் பர் வேடிங் ஆனந்தத்தை என்னால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இல்ல, நான் வந்து அதை மிஸ் பண்ணிடுறேன். சோ இது வந்து பிரியம். இந்த மூணும் வந்து இட் பிலாங்ஸ் டு பிரம்மன். ஆத்யத்ரயம் பிரம்மரூபம். இப்ப நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்கும் என்ன இருக்கும், கண்டிப்பா பேர் ஆனது இருக்கும் இல்லையா, அதுதான் நாம அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், ஷேப் இருக்கும். ஷேப்னா இந்த இடத்துல ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதுதான் ரூப அப்படின்னு சொல்றா. இப்ப எனக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்டது இல்லையா, என்ன யாரோ கூப்பிட்டா இல்லையா, அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றேன், அந்த சவுண்ட் வந்து ஷ்ரில் வாய்ஸா இருக்கலாம், இல்ல அந்த சவுண்ட் வந்து கரகர வாய்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அடர்த்தியான வாய்ஸா இருக்கலாம். அதை வச்சுதான் நான் வந்து என்ன டிட்டர்மைன் பண்றேன், யாரோடது அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்றேன். சோ அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் டெஃபினட்டா இருக்கும், அது சவுண்டா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், பார்க்கிற விஷயமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும், டெஃபினட்டா ஆட்ரிபியூட் ஆனது இருக்கும். அதுதான் நம்ம ரூபம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம ச இதி அம்ச பஞ்சகம். அப்ப இந்த அஞ்சும் தான் கிரியேஷன்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட ஃபீச்சர்ஸ், ஃபைவ் ஃபீச்சர்ஸா இது இருக்கு. இதுல முதல் மூணு ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் யாரோடது, என்னோடது இல்லையா. அஸ்தி பாதி பிரியம் இது மூணு தான் வந்து பிரம்ம ரூபம். அத நம்ம என்னன்னு சொல்லுவோம், காமனா சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆத்தர் வந்து அஸ்தி பாதி பிரியம் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிருக்கார். இப்ப இந்த சச்சித் ஆனந்தம் பிரம்மனோடது. தத்தோத்வயம் பாக்கி ரெண்டும் ஜகத் ரூபம் பவதி. இந்த வேர்ல்டோட நேச்சரா இது இருக்கு. ஏன்னா வேர்ல்டே என்னது, வெறும் நாம ரூபம் மட்டும்தான் இந்த வேர்ல்ட் அப்படின்னு பாத்திருக்கோம். இப்ப எதை பார்த்தாலும் இந்த அஞ்சு விஷயம் டெபினட்டா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுதே என்ன புரிஞ்சுக்கணும், அதுல இருக்கிற இந்த மூணு ஃபீச்சர்ஸ் வந்து என்னோடது, பாக்கி வெறும் அந்த நாம அண்ட் ரூபம் வந்து இந்த வேர்ல்டோடது அப்படின்னு.
சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிளஷர் குடுக்காம போயிடுது வச்சுக்கோங்களேன், அதாவது பிரியம்னு போட முடியாது அந்த இடத்துல. அப்ப என்ன போட்டாகணும், அப்பிரியம் அப்படின்னு போட்டாகணும். சோ ஸ்லோகத்தை வந்து ஸ்லைட்டா மாடிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். அஸ்தி பாதி அப்பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம். ரெண்டாவதுல எப்படி மாறும், பிரியம்க்கு மட்டும் போட்டிருக்கே, நம்மளுக்கு நிறைய பிரியமோட என்ன ஜாஸ்தியா வச்சிருக்கோம், அப்பிரியம் தானே ஜாஸ்தியா வச்சிருக்கோம், அதுக்கும் ஒரு நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அஸ்தி பாதி அப்பிரியம் ரூபம் நாம இது அம்ச பஞ்சகம் ஆத்ய துவயம் பிரம்ம ரூபம். அப்புறம் என்னது, ஜகத் ரூபம் தத்தோ துவய தத்தோ திரயம். பாக்கி மூணும் வந்து இப்போ ஜகத்தோடது ஆயிடும், அப்பிரியம் வந்து பிரம்மனோடது கிடையாது, ஜகத்தோடது ஆயிடும். ஆக்சுவலி வந்து ஆத்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, இதை நம்மளுக்கு ஹோம்ஒர்க்கா குடுக்கறதுக்கு ஆத்தர் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ரெண்டும் சேர்த்துதானே எப்பயுமே சொல்லுவோம், ஸ்கூல்ல எல்லாம் வந்து டீச்சர் ஹோம்ஒர்க் குடுக்கற மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்றாரு. சோ நம்மளும் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்றோம், அவ்வளவுதான். அஸ்தி பாதி அப்பிரியம் ரூபம் நாமச்சே அம்ச பஞ்சகம் ஆத்ய துவயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் ததோ த்ரயம். நம்ம மாடிஃபை பண்ணி தாராளமா இந்த ஸ்லோகத்தை போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஸ்லோகம் 20 விஷயமா இருக்கு. அடுத்த ஸ்லோகம் என்னன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 21. கவாய்வக்னிஜலோர்வீக்ஷு தேவதிர்யங்நராதிஷு அபின்னாசச்சிதானந்தாஹ வித்யேதே ரூபநாமணி வித்யேதே ரூபநாமணி. சோ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த 5 factors வந்து சொன்னார் இல்லையா, இந்த முதல் 3 வந்து பிரம்மனோடது, பாக்கி 2 வந்து ஜெகத்தோடது. பிரம்மனோடது வந்து நான் வேரியபிள், மாறாம எப்பயுமே இருந்துட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகாதது, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது, ஆல் த டைம் இருக்கக்கூடியது. எங்கெல்லாம் இருக்கும், எதுலெல்லாம் இருக்கும், எல்லாத்துலயுமே அது அவைலபிள். பட் ஆத்தர் வந்து எதுல எல்லாம் அவைலபிள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இங்க சொல்றாரு. கவாயு அக்னி ஜலம் உர்விஷு. கம் அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். வாயுனா வாயு, அக்னினா அக்னி, ஜலம்னா ஜலம், உர்விஷுனா உர்விம் அப்படின்னா பிருத்திவி அப்படின்னு அர்த்தம். இந்த 5 பிரம்மனுடைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த 5 என்னது, பஞ்ச பூதானி. பஞ்ச பூதானி வந்து மேட்டர் பிரின்சிபல். அப்ப இது எதை ரெப்ரசென்ட் பண்றது, எல்லா அச்சேதன வஸ்துவையும் வந்து இது ரெப்ரசென்ட் பண்றது. சோ டோட்டல் அச்சேதன பிரபஞ்சம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், தேவ திரியங்க நராதிஷு. இப்ப சேத்தனம் லிஸ்டுக்கு வர, சேத்தனத்துல எங்கெல்லாம் இருக்குமா, தேவ தேவனா தேவர்கள், இந்த செலஸ்டியல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளை விட கொஞ்சம் ஹையர் லெவல் ஜீவா. திரியங் அப்படின்னா அனிமல்ஸ் அர்த்தம், நம்மளை விட கொஞ்சம் லோவர் லெவல்ல இருக்கிற இந்த ஜீவா. நராதிஷு, நராகான யாரு, மனுஷர்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கோம், சுப்பீரியர் லெவலையும் இல்லாம இன்பீரியர் லெவலையும் இல்லாம நடுவுல ஒரு 2 நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு ஆத்தர் வந்து இதுல சொல்ற, திருஷங்கு மாதிரி நடுவுல நம்ம இருக்கோம். சோ இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கா, சச்சிதானந்த அபின்னஹா அப்படின்னு சொல்ற. அப்ப சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்ற. பட் நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது அதுல வந்து அந்த யூனிஃபார்மிட்டி இல்லாம இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, அதுல அதாவது கிரேடேஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராப்ளம் பிரம்மனோடது இல்லை அப்படின்னு ஆத்தர் வந்து இங்க சொல்றார். அப்ப அந்த ப்ராப்ளம் எதோடதான் இருக்கும், அந்த சத்து சித் ஆனந்தத்தை மேனிஃபெஸ்ட் பண்ற மீடியமோட ப்ராப்ளமா அது இருக்கும், அந்த மீடியமோட கிரேடேஷன் அது அப்படின்னு ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்றார். அப்ப பிம்பத்துல ப்ராப்ளம் இல்ல, ஆனா பிரதிபிம்பத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த பிம்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மீடியம்லதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா.
அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம வந்து ஜீவா, மனுஷ ஜீவா நம்ம எல்லாரும். இப்ப நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? சித் இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆல் ஜீவாஸ் கான்சியஸ்னஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. இப்ப இதே பிளான்ட் ஜீவா இருக்குல்ல, தாவர ஜீவாவை எடுத்துக்கோங்க. தாவர ஜீவாக்கு கான்சியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? தாவர ஜீவாக்கும் கான்சியஸ்னஸ் டெஃபினட்டா இருக்கும். பட் ஆஸ் மனுஷ ஜீவா நம்ம வந்து நிறைய விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம், நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம், எல்லாம் நம்மளால வந்து பண்ண முடியறது. வேற அந்த பிளான்ட் ஜீவா நம்மள கம்பேர் பண்ணும் போது அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப லோவர் ஆர்டர்ல தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அதோட கேப்பபிலிட்டி அவ்வளோ லிமிட்டடா தான் இருக்கு. இப்ப என்ன இல்லையன்னு தெரிஞ்சுக்கிறோம். மனுஷ ஜீவாக்கு இருக்கிற பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அந்த மீடியம் வந்து பிளான்டோடைய பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் மீடியமோட கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பீரியரா இருக்கு, ஃபைனா இருக்கு, சூக்ஷ்மமா அது இருக்கு. ஆனா பிளான்டோடைய பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கிராஸா இருக்கிறதுனால அந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்தை அவ்வளவுதான் அதனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்ப வந்து ஒரு 50 வாட் பல்பும் 500 வாட் பல்பும் எப்படி இருக்கும்? டெஃபினட்டா அது குடுக்கற வெளிச்சம் டிஃபரன்ஸ் கிரேடேஷன் டெஃபினட்டா இருக்கத்தான் இருக்கும். ஆனா இந்த 50 வாட் பல்புக்கும் நான் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் பாஸ் பண்றேன், 500 வாட் பல்புக்கும் நான் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் பாஸ் பண்றேன். அப்ப எலக்ட்ரிசிட்டியோட ப்ராப்ளம் இல்ல, எலக்ட்ரிசிட்டியில கிரேடேஷன் எதுவுமே இல்ல. ஆனா அத மேனிஃபெஸ்ட் பண்ற இல்லையா, அத ரிஃப்ளெக்ட் பண்ற மீடியம்லதான் கிரேடேஷன் ஆனது இருக்கு. சோ அது மாதிரி இந்த கிரேடேஷன் சச்சித் ஆனந்தாவை சேர்ந்தது கிடையாது, அந்த கிரேடேஷன் வந்து மீடியமை சேர்ந்தது. சோ தைத்திரிய உபநிஷத்துல இந்த ஆனந்தத்தை பத்தி ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்றது. இப்ப ஆனந்தாவோட கிரேடேஷன்லாம் வந்து பேசப்படுது. மனுஷ கந்தர்வானந்தா கந்தர்வானாம் ஆனந்தா ச ஏகோ தேவ கந்தர்வான் ஆம் ஆனந்தா அப்படிலாம் வருது. அப்போ மைண்ட்ல அது என்ன சொல்றதுன்னா, ஏன் இந்த கிரேடேஷன் ஏற்படுறது அப்படிங்கறதுக்கு தைத்திரியம் வந்து டிஸ்கஸ் பண்றது. என்ன சொல்றதுன்னா, மைண்ட்ல வைராகியம் கம்மியா இருந்ததுன்னா, அந்த டிட்டாச்மெண்ட்னு சொல்றோமே, அந்த டிட்டாச்மெண்ட் வந்து கம்மியா இருந்ததுன்னா அந்த மைண்ட்ல மேனிஃபெஸ்ட் ஆகுற ஆனந்தமும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. டிட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆக ஆக வைராகியம் ஜாஸ்தி ஆக ஆக, இப்ப நம்ம வந்து அந்த 300 பக்கம் நோட்புக் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா உபனிஷத் கிளாஸ்ல, அந்த 300 பேஜ் நோட்புக்ல இருக்கிற லிஸ்ட் குறைய குறைய, லிஸ்ட் எப்ப குறைஞ்சுட்டே வருதோ, எனக்கு எப்ப நோட்டே தேவையில்லையோ என்னோட லிஸ்ட எழுதுறதுக்கு, அப்ப என்ன ஆகுமா, இந்த மைண்ட் வந்து காமா அவைலபிளா இருக்கும். எதுக்காக? இந்த ஆனந்தத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இந்த மைண்ட் வந்து காமா அவைலபிளா இருக்கும். இப்ப மைண்ட் ரிஃபைன் ஆக ஆக ஆனந்தம் கெட்ஸ் மேனிஃபெஸ்ட் மோர். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்னது? பிரதிபிம்ப ஆனந்தத்தை நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இல்லையா. தேர்ஃபோர் கிரேடேஷன் ஆனது வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா, பிரதிபிம்ப ஆனந்தத்துல டெஃபினட்டா வந்து கிரேடேஷன் ஆனது இருக்கும். ஆனா பிம்ப ஆனந்தம் வந்து எந்த விதமான கிரேடேஷனுக்கும் உட்படாதது. அபின்ன ஆனந்தா, அபின்ன ஆனந்த ஆனந்தம் தான் பிம்ப ஆனந்தம். சோ சச்சித் ஆனந்தத்துல கிரேடேஷன் எதுவும் இல்லை. இப்ப கிரேடேஷன் எதுல இருக்கு? வித்யேதே ரூப நாமணி அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிரேடேஷன் வந்து நாம ரூபத்தோடது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து சொல்றார். இந்த ஸ்லோகமோட ஆக்சுவலி வந்து டீச்சிங் பார்ட் இஸ் ஓவர். அதாவது ஸ்ரவணம் அண்ட் மனநம் பார்ட் வந்து இதோட ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆறுது. அப்ப ஸ்ரவணம் அண்ட் மனநம் முடிஞ்சிருச்சுன்னா கிளாஸ் முடியும் நினைச்சுன்றதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்ரவணம் அண்ட் மனநம் முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நாம எதுக்கு போவோம்? நிதித்தியாசனத்துக்கு போவோம் இல்லையா. அந்த நிதித்தியாசனம் பத்தி பேசாம நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிக்க மாட்டேன் சரியா. இப்ப நிதித்தியாசனம் அப்படிங்கறத பத்தி இப்போ ஆத்தர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இப்போ இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய ஹோம்வொர்க். டீச்சர்னால எதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸ்ரவணம் அண்ட் மனநம்க்கு தான் டீச்சர்னால ஹெல்ப் பண்ண முடியும். பட் நிதித்தியாசனம் யாரோடது?
ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டியது. ஸ்டூடெண்ட் மட்டுமே பண்ணக்கூடியது இந்த நிதித்தியாசனம். சரி, நீங்க டெய்லி நிதித்தியாசனம் பண்ணலாம், எனக்காகவும் சேர்த்து, நாங்கெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே, உங்களுக்காகவும் சேர்த்து கொஞ்சம் நிதித்தியாசனத்தை சேர்த்து கொஞ்சம் போட்டு பண்றேடா. இப்ப இந்த கோவிலுக்கு எல்லாம் போகும்பொழுது அர்ச்சனைக்கு எழுதி கொடுப்போம்ல, என் பேரு, கோத்திரம், நட்சத்திரம், ராசி வேற எழுதி கொடுக்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரம் மூணாம் பாதமோ நாலாம் பாதமோ வந்து ராசி மாறிடும். சோ அதையும் சேர்த்து ஞாபகமா எழுதி கொடுப்போம் நம்ம. அதெல்லாம் கொடுத்து ஆன் பிஹாப் ஆஃப் மீ நீங்க கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிடுறீங்களா, என்னால கோவிலுக்கு போக முடியாது, நீங்க டெய்லி கோவிலுக்கு போறீங்களாமே, எங்க பேர்ல கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, டெஃபினட்டா என்னால பண்ண முடியும். எனக்கு என்னால வந்து உங்களுக்கு பதிலா கோவிலுக்கு போய் உங்க பேர்ல என்னால அர்ச்சனை பண்ண முடியும். ஆனா எனக்கு பதிலா நீங்க நிதித்தியாசனம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா என்னால பண்ண முடியாது. கர்மால ப்ராக்சி பண்ணிக்கலாம், அவைலபிள். இந்த காலேஜ்ல எல்லாம் நம்ம வந்து வரலன்னா நம்ம ஃப்ரெண்ட விட்டு எனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுரு அப்படின்னு சொன்னா போட்டுருவா இல்லையா, நம்ம குரல்லயே ஆன்சர் பண்ணி அட்டெண்டன்ஸ் கூட வந்து வாங்கிடலாம். ஆனா ஞானத்துல ப்ராக்சி முடியவே முடியாது. சோ குரு இஸ் ஹெல்ப்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது குருனால இந்த விஷயத்துல. அப்ப சிஷ்யா என்ன பண்ணணும், அசிமிலேட் பண்ணணும். சிஷ்யா ஹேஸ் டு வர்க். இதெல்லாம் யார் சொல்றாப்பா, ஆத்தர் சொல்றாரு, நான் எதுவுமே சொல்லல சரியா. ஆத்தர் வந்து டெஃபினட்டா நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிதித்தியாசனம் டாபிக் குள்ள என்டர் பண்றாரு. நாமளும் வந்து ஸ்லோகம் நம்பர் 22 படிக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 22. உபேக்ஷ நாம ரூபே த்வே, உபேக்ஷ நாம ரூபே த்வே, சச்சிதானந்த தத்பரஹ, சச்சிதானந்த தத்பரஹ, சமாதிம் சர்வதா குர்யாத், சமாதிம் சர்வதா குர்யாத், ஹ்ருத்யே வா அதவா பஹிஹி, ஹ்ருத்யே வா அதவா பஹிஹி. நிதித்தியாசனம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ஜென்ரலி ரெண்டு டைப் ஆஃப் நிதித்தியாசனத்தை பத்தி பேசுவோம். ஒண்ணு வந்து பிரம்ம அபியாச ரூப நிதித்தியாசனம், இன்னொன்னு சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம். இதுதான் ஜென்ரலி பேசப்படுற விஷயம். இப்போ பிரம்ம அபியாச ரூப நிதித்தியாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டீச்சிங் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வேதாந்தா கிளாஸ் எல்லாம் வருஷ கணக்கா அட்டெண்ட் பண்ணி நிறைய அந்த ஸ்ரவணம் பண்ணி டீச்சிங் எல்லாம் சேர்த்து வச்சிருப்போமே, இந்த டீச்சிங்க நான் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு பேரு பிரம்ம அபியாச ரூப நிதித்தியாசனம். அதாவது இந்த டீச்சிங் வந்து என்னோட பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே இருக்கும், நான் வந்து வேர்ல்டுல டிரான்சாக்ட் பண்ணிட்டே இருப்பேன் எவ்ரி டே டு டே என்னோட லைஃப் நான் லீட் பண்ணிட்டே, பட் பேக்ரவுண்ட்ல இந்த டீச்சிங்க வந்து நான் ஞாபகம் வச்சுட்டே என்னோட டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பண்ணுவேன். சோ எப்படி வந்து ஒரு குட் மியூசிஷியன் வந்து பாடும் பொழுது எதை ஞாபகம் வச்சுட்டே இருப்பா பேக்ரவுண்ட்ல, இல்ல பக்கவாதியம் எல்லாமே இருக்கும், ஆனா எதை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மியூசிஷியன் ஸ்ருதிய வந்து பேக்ரவுண்ட்ல கான்ஸ்டன்டா அவளுக்கு வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த ஸ்ருதியானது ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். சோ தம்பூரா ஸ்ருதி மைண்ட்ல ஒரு போர்ஷன்ல இருக்கும், ஆனா அவ என்ன பண்ணிட்டு இருப்பா அந்த மியூசிஷியன், இப்ப வந்து அந்த கான்சியஸ் மைண்ட்ல வந்து என்ன ராகம் தானம் பல்லவி பாடுறாளோ அதுல வந்து ரொம்ப பிஸியா அந்த மைண்ட் வந்து அவைலபிளா இருந்துட்டு இருக்கும் இல்லையா. அப்ப ஆனா பேக்ரவுண்ட்ல இந்த ஸ்ருதியானது கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும். இந்த ஹிந்துஸ்தானி பாடகாலாம் எடுத்துட்டே வச்சுக்கோங்களேன், அவெல்லாம் ஸ்ருதியில வெரி வெரி பர்டிகுலர். என்ன பண்ணுவா தெரியுமா, அவ ரெண்டு தம்பூரா வச்சுப்பா, இந்த காதுக்கு ஒரு தம்பூரா அந்த காதுக்கு ஒரு தம்பூரா. சோ வெரி பர்டிகுலர் இன் ஸ்ருதி. இப்போ ஒவ்வொரு காதுக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்ருதியவா வச்சுருவா, ஒரு ஒரு ஸ்ருதினா ஒரே ஸ்ருதி தான் பட் ரெண்டு தம்பூரால சரியா. அது மாதிரி பிராரப்தம் ரொம்ப அன்கைண்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு, அப்ப நம்ம ரெண்டு தம்பூராவை டெஃபினட்டா வச்சுட்டே ஆகணும். வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். சம்டைம்ஸ் பிராரப்தம் நம்மளுக்கு ஃபேவரபிளா கூட வேலை பண்ணும். அப்ப பேக்ரவுண்ட்ல ஜஸ்ட் இந்த டீச்சிங் வந்து ஞாபகம் இருந்தாலே நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த கைண்ட் ஆஃப் நிதித்தியாசனத்துல என்ன பண்ணணும்னா, நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு டைம் ஒதுக்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான்
என்ன பண்ணாலும் இந்த டீச்சிங்க வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கேனே இல்லையா. அதனால இதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டைம் ஒதுக்கணுமா அப்படின்னா நாட் நெசசரி. ஏன்னா எல்லா டிரான்சாக்சன் போதும் நம்ம அலர்ட்டா இருக்கணும் அவ்வளவுதான். இது பேரு பிரம்ம அபியாச ரூப நிதித்யாசனம். செகண்ட் டைப் என்னது? சமாதி அபியாச ரூப நிதித்யாசனம். இது வந்து எப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ற விஷயம். இப்ப நம்மளுடைய ரெகுலர் விஷயம் எல்லாம் இருக்குல்ல, ஃபேமிலி, ஆபீஸ், மத்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், பணம், பொசஷன், வாட் எவர், அது எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த நிதித்யாசனத்தை நாம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். கைவல்ய உபநிஷத் வந்து இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும்ங்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறது. விவிக்த தேசேச்ச சுகாசனஸ்த அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மென்டலா நீ வந்து ஒரு சன்னியாசியா ஆயிடணும் அப்படின்னு உபநிஷத் க்ளூ கொடுக்கறது. மென்டலா சன்னியாசி ஆயிடணும்னா மென்டலா எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணணும். என்ன ரினவுன்ஸ் பண்ணணும்? என்னெல்லாம் நான் வந்து பாண்டேஜ் போட்டு வச்சுட்டு இருக்கேனோ அதை எல்லாத்தையும் நான் வந்து ரினவுன்ஸ் பண்ணிட்டு டெம்பரரியா நான் வந்து இந்த 15-20 minutes மெடிடேஷன் பண்ண போறேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெடிடேஷன் பண்ண போறேன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சன்னியாசி மாதிரி என்னோட மைண்ட் வந்து சன்னியாச மைண்டா இப்ப இருக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து நான் வந்து இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப ரினவுன்ஸ் பண்ணணும், ரினவுன்ஸ் பண்ணணும்னா எப்படி எல்லாத்தையும் விட முடியும் இல்ல? அவளை கூட பாத்துட்டே இருக்கும், வேலைகள் எவ்வளவோ நம்மளுக்கு இருக்கு. ரினவுன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அந்த நேரத்துல அப்படின்னா அந்த 15-20 minutes என்ன பண்ணிடணும், அந்த மொத்த விஷயத்தையும் வந்து பகவான் கிட்ட ஒப்படைச்சிடணும். பகவானே இந்த 15-20 minutes எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாமே வந்து உன்னோடது, உன்கிட்ட நான் வந்து பொறுப்ப ஒப்படைச்சிடுறேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வீடு எப்படி ஓடும் இல்லையா? நான் தான் இந்த வீட்டை தாங்கிட்டு இருக்கிற பில்லர், 4 pillars 5 pillars நான் தான். இன்னொருத்தருக்கு கூட அந்த கிரெடிட் நம்ம கொடுத்துட மாட்டோம். இந்த வீடு வந்து இயங்குறது அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் அதுக்கு காரணம். நான் இருக்கேங்கறனால இந்த குடும்பம் வந்து இவ்வளவு முன்னேத்தி நான் இந்த குடும்பத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப இவ்வளவு சூப்பரா இந்த குடும்பம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறதுனால தான் நடக்கிறது. சப்போஸ் அந்த 15-20 minutes நான் வந்து இந்த குடும்பத்துல இன்வால்வ் ஆகாம போயிட்டேன்னா என் குடும்பம் என்ன ஆயிடும் இல்லையா? அந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒரு சீக்ரெட் நன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அந்த குடும்பத்தை பாத்துக்கல அப்படின்னு சொன்னா குடும்பம் இன்னும் க்ஷேமமா இருக்கும். இது வந்து சீக்ரெட். ஏன் ஏன் அப்படி? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட்? ஏன்னா நம்ம என்ன பண்றோம், பகவான் கிட்ட அதை ஒப்படைச்சிடுறோம். நான் பண்ணலப்பா, நீதான் எல்லாமே பண்றன்னு ஒப்படைச்சுடுறோம். இப்போ பகவான் அந்த குடும்பத்தை பாத்துட்டார் அப்படின்னு சொன்னா டெபினட்டா நம்மள விட பெட்டரா தானே பாத்துப்ப இல்லையா? நான் முன்னாடி நின்று இருக்கிறனால்தான் பகவானால அந்த பொசிஷனை எடுத்துக்க முடியல. கொஞ்சம் நகர்ந்து வழி விட்டாதானே பகவான் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த 15-20 minutes வந்து நாம டோட்டலா ரெனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பகவான் கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்டு நாம வந்து இந்த நிதித்யாசனத்தை பிராக்டிஸ் பண்ணணும். சோ இந்த ஆத்தர் வந்து இங்க இந்த சமாதி அபியாச ரூப நிதித்யாசனம் பத்தி தான் ஆக்சுவலி நம்மளுக்கு சொல்றார். சோ இந்த நிதித்யாசனத்தோட பர்பஸ் என்ன? எதுக்காக நான் 15 minutes என் குடும்பத்தை பகவான் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா, இந்த நாம ரூபத்து மேல நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த அட்டாச்மெண்ட வந்து ரினவுன்ஸ் பண்றதுக்காக இந்த மெடிடேஷனை நாம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணுவோம், இந்த நாம ரூபம் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்காது, இந்த நாம ரூபம் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன கொடுக்கறது, துக்கத்தை தான் இந்த நாம ரூபம் எனக்கு கொடுக்கறது, இதனால எனக்கு ஒரு நாளும் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நாம ரூபம் எப்பவுமே என்கிட்ட அவைலபிளா இருந்துட்டு இருக்க முடியுமா? ஆல் த டைம் அந்த நாம ரூபம் என் கூடவே இருக்கணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். ஏன்னா அது ஃபைனைட் இல்லையா? நாம ரூபம் வந்து ஃபைனைட், அதை நாம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியறது அது வந்து தேயறது, அது வந்து அழியறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு?
நம்மளோட பாடி. இந்த பாடியை இப்ப நான் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கும் பொழுது நான் என்ன பாத்துட்டு இருக்கேன், எவ்ரிடே இந்த பாடி வந்து மாறிண்டே இருக்கு, தேஞ்சுண்டே இருக்கு, அழிஞ்சுண்டே இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். க்ரோயிங், கிரேயிங் அண்ட் கோயிங் இல்லையா. அப்ப இந்த நாம ரூபாவை புடிச்சுக்கிறதுக்கு பேரு சம்சாரம். நாம ரூபத்தை யூஸ் பண்ணணும், அதுதான் இன்டெலிஜென்ஸ், அதுதான் விஸ்டம். ஆனா அதோட அப்படியே ஈசின்ற கூடாது, அதுவே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம்னு அது மேல அப்படியே அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது. நான் வந்து எப்ப என்னோட பாடி மைண்ட் சென்ஸ் லெவல்ல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறேனோ, பாடி மைண்ட் சென்ஸ் வந்து நாம ரூபா தானே, நான் எப்ப அது மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறேனோ அதுக்கு பேரு அகங்காரஹா இல்லையா. பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது பேரு அகங்காரஹா. இந்த பாடி மைண்ட், இந்த பாடியோட பவுண்டரிக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ அதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் தானே, அதுவும் நாம ரூபா தானே. இந்த பாடியை தாண்டி என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேல எல்லாம் நான் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு பேரு மமகாரஹா இல்லையா. என்னோட ஸ்பௌஸ், என் குழந்தை, என் வீடு, என் ஆபீஸ், என்னோட ப்ராப்பர்ட்டி, என் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மமகாரம். அப்ப அட்டாச்மெண்ட் டு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட வந்து நம்ம மமகாரம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல் நாம ரூபா மமகாரா, இன்டர்னல் நாம ரூபா மேல அட்டாச்மெண்ட் வச்சிருந்தா அகங்காரா. இப்ப நிதித்தியாசனம் என்ன பண்றது, இந்த ரெண்டுத்தையுமே வீக்கன் பண்றது, அகங்கார மமக்காரத்தை அது வீக்கன் பண்ணி விட்டுடுறது. அகம் மம துர்பலி கரணம் இதுக்கு பேர். இது ஓவர் நைட்ல நடக்கிற விஷயமா அப்படின்னா, ஓவர் நைட்ல இந்த விஷயத்த டெபினட்டா நம்மளால பண்ண முடியாது. இப்ப கிளாஸ் எல்லாம் ஜஸ்ட் அட்டெண்ட் பண்றதுனால என்னுடைய அகம் மம பேடுமா அப்படின்னு கேட்டா, இதை நாம வந்து கண்டிப்பா பிராக்டிஸ் பண்றதுனாலதான் இதை வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த அகம் மம விஷயத்த நம்மளால வீக்கன் பண்ண முடியும். இந்த நாம ரூபாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்ட்ரோலர் இல்லை, ஐ எம் ஜஸ்ட் அ கான்ட்ரிபியூட்டர். இந்த ஃபேமிலி எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணணும் நான், அதுக்காக இந்த ஃபேமிலி செட்டப் பகவான் எனக்கு கொடுத்திருக்கார். சோ நான் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் ஐ எம் ஜஸ்ட் அ கான்ட்ரிபியூட்டர். இந்த நாம ரூபா கிட்டே இருந்தெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த அகம் மமவை வந்து நாம வீக்கன் பண்ணணும். இப்ப அகம் மம வந்து நம்ம வீக்கன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ராகத்வேஷ துர்பலீகரணமும் நடந்துடும். ஏன்னா இந்த ராகத்வேஷம் எதை சென்டரா வச்சுட்டு நடக்கிறதுனா, என்னுடைய அகம் மமவை சென்டரா பேஸ் பண்ணி தான் நான் ராகத்வேஷத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து சிரியால வந்து ஒரு 40 பேர் வந்து இந்த COVID-19 செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னா, Does it even bother you? ஏன் அது நம்மள பாதர் பண்ண மாட்டேங்கிறது, ஏன்னா சிரியா வந்து என்னுடைய அகம் மம லிஸ்ட்ல இல்லவே இல்லை. அப்ப எது என்னுடைய அகம் மம லிஸ்ட்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ராகத்வேஷமானது இருக்கும். அப்ப என்னோட ராகத்வேஷமுடைய ஏரியா வெரி வெரி லிமிட்டட். இப்ப அகம் மம வீக்கன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ராகத்வேஷமும் வந்து வீக்கன் ஆயிடும். எத்திர அகம் அஸ்தி எத்திர மம அஸ்தி தத்திர ஏவ ராகத்வேஷம் அஸ்தி. நேச்சுரலா அகம் மம வீக்கன் ஆக ஆக ராகத்வேஷமும் வந்து வீக்கன் ஆயிடும். ராகத்வேஷத்தை வீக்கன் பண்ணாம நாம வேதாந்த ஸ்டடியுடைய பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியாது. வித் இன் கோட்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம படிக்கிறது இந்த நாலேஜ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாருக்கும் டெபினெட்டா இந்த டீச்சிங் அட்டன் பண்றது மூலமா நாலேஜ் ஏற்படும், ஒரு டவுட்டும் கிடையாது. இன்னும் மாங்கு மாங்க படிக்கிறோமே, எவ்வளவு வருஷம் படிக்கிறோமே, நாலேஜ் இருக்கும். ஆனா நாலேஜ் எப்படி இருக்கும், ஒரு கார்னர்ல போய் அந்த நாலேஜ் ஆனது உட்கார்ந்துட்டு இருக்கும். இப்ப சப்போஸ் நான் வந்து காஃபில எப்பயுமே எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு சாப்பிடுற வழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒருத்தர் வந்து காஃபி எடுத்துனது தரா, நான் வந்து என்ன பண்றேன், காஃபியை குடிக்கிறேன். நான் சொல்றேன் காஃபில சுகர் இல்லை அப்படின்னு சொல்றேன். உடனே எனக்கு காஃபி கொடுத்தவா போய் இன்னொரு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுன்னு வரேன், ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் எக்ஸ்ட்ரா சுகர் எப்பயுமே போட்டுன்னு வரேன். நான் திருப்பியும் சாப்பிட்டு பாக்குறேன், காஃபில சுகர் இல்லை, சுகர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல
நான் திருப்பி அவகிட்ட இல்லையே சர்க்கரையே இல்லையே அப்படின்னு சொல்றேன். அவ திருப்பியும் இன்னொரு ஸ்பூன் சர்க்கரைய அந்த காஃபில போடுறா இல்லையா. நான் திருப்பியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சுகர் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன் நான் அப்படி சொல்றேன், ஏன் நான் காஃபில சுகர் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். சுகர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுனால காஃபி ஸ்வீட்டா ஆக போறது இல்ல. ஏன், ஏன்னா நான் வந்து இந்த காஃபில போட்டிருக்கிற சுகரை மிக்ஸ் பண்ணவே இல்லை. அந்த சுகர் அடியில அப்படியே இருந்துட்டு இருக்கு, மேல காஃபி இருக்கு. எப்ப எனக்கு காஃபி வந்து ஸ்வீட் ஆகும், எப்ப அந்த ஒவ்வொரு டிராப்லெட் ஆஃப் காஃபிலையும் அந்த சுகர் போய் மிக்ஸ் ஆகிறதோ அப்பதான் அந்த காஃபி ஸ்வீட்டா இருக்கும். மிக்ஸ் பண்ணாம அது ஒரு ஓரமா அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா காஃபி என்னைக்குமே கசப்பா தான் இருக்கும். இந்த வேதாந்த கிளாஸ்ல என்ன பண்றோம், ஆக்சுவலி எவ்ரி டே வி ஆர் ஃபீடிங் சுகர், சுகரோ சுகர் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் எவ்ரி வேதாந்தா கிளாஸ்ல நாம குடுக்கறோம். இவ்ளோ சுகர் ஆட் பண்ணியும் நோ நோ ஐ எம் பிட்டர் அப்படின்னு சொன்னா அது யாரோட ப்ராப்ளம் இல்லையா. இப்ப நிதித்தியாசனம் பண்ணாம ராகத்வேஷம் வீக் ஆகாது, அது வீக் ஆகாம ஆத்மானந்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆத்மானந்தா மைண்ட்ல மேனிஃபெஸ்ட் ஆகாது. ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் ஆத்மானந்தா மைண்ட்ல மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஆனந்தம் எப்பவுமே ஆனந்தமா தான் இருக்கும், என் மைண்ட் எப்பவுமே துக்கமாவே இருக்கும். இப்ப நிதித்தியாசனத்தோட பர்பஸ் அகங்கார மமக்கார ராகத்வேஷ துர்பலி கரணம். இது பண்ணும் போது பேரலா என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம என்னோட ஒரிஜினல் நேச்சரை கிளைம் பண்ணிக்கிறதையும் நான் வந்து என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். நான் பாடி கிடையாது இல்லையா, பாடி ஒரு நாம ரூப, நான் மைண்ட் கிடையாது மைண்ட் ஒரு நாம ரூப, நான் சென்ஸ் ஆர்கன் கிடையாது சென்ஸ் ஆர்கன் ஒரு நாம ரூப. மனோ புத்தி அகங்கார சித்தானி நாஹம் நாஹம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். இதுதான் ஆத்தர் சொல்ற மெடிடேஷன். அப்ப ஹிருத்யே நாம ரூபே உபேக்ஷ்ய, உபேக்ஷனா விடுறது, டிராப்பிங் அப்படின்னு அர்த்தம். நாம ரூபத்தை விடணும் அப்படின்னா என்ன, அது மேல நான் வச்சிருக்கிற அந்த ஆப்சஷன் இருக்கு இல்லையா, பற்று இருக்கு இல்லையா, அத நாம டிராப் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட பத்தி யோசிக்கிறது தப்பில்ல. இப்ப ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் அதுல போட்டுக்கணும். சும்மா நான் ஒரு பெண்ணை பத்தியோ பேப்பரை பத்தியோ இங்க பேசல, என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், என்னெல்லாம் என்னோடது நான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட மைண்ட், என்னோட பாடி எல்லாத்தையுமே அந்த ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள நாம போட்டுக்கணும். அப்ப அந்த ஆப்ஜெக்ட பத்தி யோசிக்கிறது தப்பு கிடையாது. அச்சோ எனக்கு உடம்புக்கு வந்துட்டு என் உடம்பு இப்படி இருக்கே, அந்த உடம்பை பத்தி ஒரு வாட்டி சிந்திக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஆனா ஆப்சஷன் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மேல ஒரு ஈசிக்கிறோம் இல்லையா, பற்று வச்சிடறோம் இல்லையா, அதுதான் ப்ராப்ளமா ஆகிறது இல்லையா. இப்போ ஆப்சஷன்னா என்ன ஆயிடும்னா மைண்ட் முழுக்க அந்த ஆப்ஜெக்டே வியாபிச்சிருக்கும், வேற எதுவுமே நம்மளால வந்து சிந்திக்க முடியாமல் போயிடும். இப்ப நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எதை பத்தியோ சும்மா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது, மைண்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிட்டக்க போறது. ஆப்ஜெக்ட் அதே இடத்துல தான் இருக்கும், ஆனா என்னோட மைண்ட் ஆப்ஜெக்டுக்கு கிட்ட போறது. ஆனா நான் அந்த ஆப்ஜெக்ட்ல ஒப்சஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆறுது, அந்த ஆப்ஜெக்ட் இப்ப மைண்டுக்கு வந்துடுறது. சோ எனக்கு என் ஃபேமிலி மேல ஒப்சஷன் இருந்தது, நான் அப்படியே ஈசிப்பேன், ஒரே பற்று எனக்கு என்னோட ஃபேமிலி மேல இருந்ததுன்னு சொன்னா நான் எங்க டிராவல் பண்ணாலும் என் ஃபேமிலி என் கூட எப்பவுமே வரும். ஆனா நான் ஒரே ஒரு டிக்கெட் தான் வாங்கிருப்பேன், என் ஃபேமிலிய நானு டிக்கெட்லெஸ்ஸா நான் போற இடத்துக்கு எல்லாம் அழைச்சிட்டு போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ எம் சோ அப்சஸ்ட் வித் மை ஃபேமிலி that they are always in my mind. na engellam porena ange mind kuda varuma appa en mind pora edathukla en family um kuda varuma appa na engellam porena avalaiyum baarama na pora edathukella iluthindu poindiruken kaiyila oru suitcase dhaan irukku ana manasila heavy ya oru suitcase carry panninde poinde irpen.
ரிஷிகேஷ்ல போய் ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எனக்கு இந்த ஆப்சஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா என்னால அந்த பியூட்டியை என்ஜாய் பண்ண முடியாது. இப்ப பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நேயஸ்ய நித்ய சந்நியாசி யோனத்வேஷ் யோனத்வேஷ்டதி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. ஒரு கிரகஸ்தன் கூட சன்னியாசி ஆக முடியும்பா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படின்னா என்ன, நம்ம எக்ஸ்டர்னல் சன்னியாசியா ஆகணுங்கிற அவசியமே கிடையாது, யாரும் நம்மள ஆகவும் சொல்லல. ஆனா ஃபேமிலிய மைண்ட்ல இருந்து டிராப் பண்ணு, பண்ணிட்டாலே நாம எல்லாரும் சன்னியாசி தான். உபேக்ஷம்னா டிராப் பண்றது, மைண்ட்ல ப்ரீ ஆக்குபேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு இந்த உபேக்ஷம். யூ டிராப் இட் ஃபார் சம் டைம். ஆல்ரெடி மைண்ட்ல யார பத்தியோ நினைச்சுட்டு இருந்து இப்ப இந்த கிளாஸ கேட்டா கூட எப்படி இருக்கும், கிளாஸ்ல ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை அப்பப்ப காதுல விழற மாதிரி இருக்கும். பாக்கி நேரம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமோ இல்ல எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமோ அதுவே நம்மளோட மைண்ட் முழுக்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்ரவணமே மைண்ட் ப்ரீ ஆக்குபைடா இருக்கும் பொழுது நடக்காது அப்படிங்கிற பொழுது நிதித்தியாசனம் எப்படிப்பா ப்ரீ ஆக்குபேஷனோட நடக்க முடியும் இல்லையா. ஃபேமிலியோ வாட் எவர் எது நம்மள பந்தப்படுத்துறதோ அந்த விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு டிராப் பண்ணிட்டு மைண்ட் அப்படியே பிளாங்கா விட்டுடணுமா. அப்போ நான் என் ஃபேமிலியை தூக்கி போட்டுடுறேன், ஃபேமிலியை தூக்கி போட்டா இப்ப மைண்ட் வந்து காலி ஆயிடுமே அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேதாந்தத்துல நம்மளோட எய்ம மைண்ட பிளாங்க் பண்றது கிடையாது. மைண்ட்ல தாட்ஸே வராம இருக்கிற ஸ்டேட்டுக்கு போறது நம்மளோட எய்மே கிடையாது. என்ன பண்ணணும், சச்சிதானந்த தத்பரஹா, அந்த மைண்ட்ல இந்த டீச்சிங்கை இப்ப நாம இன்வோக் பண்ணணும். என்ன டீச்சிங், நான் வந்து நாம ரூப இல்லை, நான் சச்சி ஆனந்த ஸ்வரூபம், அத நான் இன்வோக் பண்ணணும். தத்பரண கமிட்டடா அப்படின்னு அர்த்தம், கமிட்டடா அதாவது அந்த மைண்ட் வந்து 100% இந்த விஷயத்துக்கு அவைலபிளா இருக்கணும். இந்த இப்ப இந்த நிதித்தியாசனம்ங்கிற இதை பண்றேனே அப்போ இந்த மைண்ட் வந்து 100% வந்து அவைலபிளா அதுக்கு இருக்கணும். 100% மைண்ட் இந்த பர்பஸ்க்கு அவைலபிளா இல்லாம நிதித்தியாசனம் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியாது. இதுக்கு பேரு தத் பரத்துவம். சோ கமிட்மெண்டோட இந்த விஷயத்த நாம பண்ணணும். சமாதி குறியா அப்படின்னா கொஞ்சம் டைம் இதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ண. சமாதினா அப்சார்ப்ஷன். இப்ப நம்ம போக்கஸ் பண்றோம் இல்லையா ஒரு விஷயத்துல, அந்த போக்கஸ் பண்ண விஷயத்திலயே கொஞ்ச நேரத்துக்கு நீடிச்சு இருக்கிறதுக்கு பேரு அப்சார்ப்ஷன், அதை கண்டினியூ பண்றது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆத்தர் என்ன கொடுக்கிறார், அட்வைஸ் ஒண்ணு கொடுக்கிறார், சர்வதா குறியா, அதாவது பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ண முடியாத அட்வைஸ். சர்வதா குறியாதுன்னா என்ன அர்த்தம், ஆல் த டைம் நீ இதுதான்ப்பா பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி என்னால பண்ண முடியும், எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேலா. அப்போ நம்ம என்ன சொல்றோம், கண்டிப்பா உனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு, அதனால உனக்கு எப்பப்ப முடியறதோ அப்பப்ப கொஞ்சம் ப்ளீஸ்பா பண்ணிடு அப்படின்னு நாம வந்து இதை கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிறோம். சோ நீ வந்து எப்பெல்லாம் வரி பண்றியோ அப்பெல்லாம் இந்த மெடிடேஷன் டைமா மாத்திக்கோப்பா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வரி பண்றதுக்கு தான் நம்ம நிறைய டைம் நம்மளுடைய லைஃப்ல செலவு பண்றோம். சோ எப்பெல்லாம் நீ எதை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறியோ உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், நிதித்தியாசனம் ஞாபகத்துக்கு வந்து அந்த வரி டைமை இப்ப நாம நிதித்தியாசனம் டைமா மாத்திட போறோம். அப்புறம் என்ன சொல்ற, ஹிருத்யேவா, நீ வந்து கண்ண மூடிந்து இந்த மெடிடேஷனை பண்ணு, பிராக்டிஸ் பண்ணு. அதவா பஹிஹி, ஆர் கண்ணை திறந்துண்டு இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி கண்ணை திறந்துண்டு இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்றது, அதை நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.